ஒன்னா சேர்ந்திருக்கோம். வணக்கம், குட் ஈவினிங். நம்ம ரீயூனியன்ல தி பிக்கெஸ்ட் மிக்ஸா வெஸ்டர்னையும் ஃபோக்கையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஐட்டம் கொடுக்க போறவரு நான் அதர்தன். நம்ம தமிழ் முன்னாடி வாழ்க்கை என்னடா ஆச்சு, நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அரும்பு வீச. ஃபேமிலியா ஃபேமிலியா கொஞ்சம் பெருடா, பேச்சிலரா ரொம்ப பெருடா, கண்ணு முன்னால எல்லாமே வந்தாடு என்ன சொல்ல. கண்ணாடி தாண்டா முன்னாடி வாழ்க்கை என்னடா ஆச்சு, நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அரும்பு வீச. தோண்டா குட் மார்னிங் சார். மத்தியானம் கிளாஸுக்கு போவாமல் மதில் மேல பூனையா நடமாடுவோம். மதம் சாதி பேதத்தை பார்க்காமல் மனுஷனா நாங்கத்தான் வரவாடுவோம். கடிவாளம் இல்ல காத்தா சுத்தி வந்தோம், கடிகாரே முள்ள ஏண்டா பிரிஞ்சு போட்டோம். அது போல வாழ்க்கத்தான் இனிமேலும் கிடைக்காது, அதை நீயும் மறந்தாக்கா வாழ்க்கை அது இனிக்காது. இந்த நிமிஷத்தை கட்டி போட்ட மனுஷன்தான் யாரும் இல்லை. கண்ணாடி தாண்டா முன்னாடி வாழ்க்கை என்னதா ஆச்சு, நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அரும்பு வீச. ரஜினிக்கும் போட்டி வைப்போம், மொத்த நாலு தியேட்டர்ல மோதி நிப்போம். பல்லலவ பச போட்டு ஒட்டி வைப்போம், சில ஜோடி சேராம வெட்டி வைப்போம். கட்டான கட்ட அடிச்ச கால மட பிட்டான பிட்ட பார்த்த நேர மட பாத்ரூமில் படிச்சவ ஃபெயிலாகி போனாண்ட சொன்னவ போலீசானாண்டா. வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் எல்லாம் இந்த ஞாபகம்தான். கண்ணாடி தாண்டா முன்னாடி வாழ்க்கை என்னடா ஆச்சு, நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அருபு. ஹலோ ஹலோ ஜப்பான் ரிட்டன், அவ்வளவுதானா, எங்க கூட ஆர மாட்டீங்களா? Dance. Mm. That, hey.
சரி உன ஃபோன். ஹலோ ஹலோ, யூ யாரு? கண்ணாடி கழட்டிட்டடியா, கண்ட இடத்துல பட்டற போது. ஹூ இஸ் திஸ்? கெஸ் மீ. அஜே? இல்ல. யார் அது? நானு பார்ட்டில தான் இருக்கேன். ஆ, வீட்டு வந்து வந்துட்டு வா. ஆ, என்ன சரி? சாரி. இட்ஸ் ஓகே. ஹேய், யாருப்பா அது? கண்டுபிடி. ஹேய், யாருப்பா அது? கெஸ் பண்ண முடியல, யாருன்னு சொல்லு. இந்த பிளாக் டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ராஸ்பா? யூ ஆர் ரைட். என்ன மறந்துட்டியோ நினைச்சேன். சாரி பா, நல்ல வேளை. இன்னும் மூணு பேர் நினைச்சிருந்தா அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரே முடிஞ்சிருக்கும். எங்க இருக்க? பின்னாடி இருக்க வேற. சரி, இதோ வரேன். Prosper? My dear Cherry. Hi. Hey, come sit. Okay. Amma, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? பிட்டிங். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதான் பிட்டிங். ஏண்டா, ஸ்கூல் டைம்ல தான் கிறுக்கு தினமா பெட்டு கட்டி சுத்திக்கிட்டு இருந்தேனா, இப்ப அதையே பிசினஸா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பேஷன்டா, உனக்கு எல்லாம் புரியாது. இது வரைக்கும் நான் கட்டின பெட்ல சக்சஸை மட்டும்தான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஷன். அப்படிலாம் சொல்லாமச்சு, ஸ்கூல் டைம்ல தமிழ் கிட்ட தோத்து தான் உன் RX 100 பைக்கு கொடுத்த. வரட்டியா? ரா, நம்ம தமிழ் கிட்ட தானே. அப்புறம் மச்சி, அந்த வண்டி வித்துட்டியா? பெட்டில் ஜெயிச்சதாச்சு, எப்படி விற்க முடியும்? ஆக்சுவலி இந்த பார்ட்டிக்கு நான் வந்ததே உங்கள் மூணு பேரை மீட் பண்ணதான். வாங்களேன், என் வீட்டுக்கு போகலாம். வில் ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ், இட் வில் பி ஃபன். எங்கள் மூணு பேருக்கும் குடிக்கிற பழக்கம் இல்லைடா. ப்ளீஸ், ஐ இன்சிஸ்ட். அப்புறம் தமிழ், ஜப்பானில் என்ன ஜாப்? கிளரிக்கல் ஜாப் தான், பட் நைஸ் பே. குட். சரி, நான் மலேசியாவில் டாக் ஸ்பா வச்சுருக்கேன். வீடியோகிராஃபி பண்ணிக்கிறீங்க, இங்கே பொழப்புக்கு பேயாக உழைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் நாயாக உழைச்சேன். தமிழ், கேட்குறேன் தப்பாக நினைக்காத. அந்த பைக்கை ஜப்பானுக்கு கொண்டு போயிட்டியா இல்லை இங்கே தான் இருக்கா? எங்கள் அக்கா வீட்டில் இருக்கு. மச்சி, பாத்ரூம் வந்து போனா? பாத்ரூம் கீழே தான் இருக்கு. ஏடா லைட்டு போட்டு வைக்க மாட்டியாடா? ஏன், ஸ்கூலில் செத்து போன ஹிந்தி மிஸ் இன்னும் உன்னை பேயா துரத்திட்டு இருக்காங்களா? மச்சி, நம்ம ஹிந்தி மிஸ் தற்கொலை பண்ணிக்கிறேன் அன்னைக்கு. நான் வீட்டில் தனியாக இருந்தேன்டா, திடீர்னு என் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு என் கூட வா கூட வா கூட வான் கூப்பிடுறா. டேய், இப்போ ஏடா சிரிக்கிற? அது எப்படிடா, காலையில் சூசைட் பண்ண ஹிந்தி மிஸ் மத்தியானம் உன்னை கூப்பிட்டாங்களா? அதுவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விட்டு இன்னும் மட்டும் கூப்பிட்டாங்களா? அது நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளையில, அதான் என்னை வந்து கூப்பிட்டுருக்கு. மூத்த பிள்ளைங்க உடம்புனா ஈஸியாக பேங்கி உள்ள ஊந்துமாம்டா. பூந்து என்ன பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அதை போய் அந்த ஹிந்தி மிஸ்டர் தான் கேட்கணும். பேய் பிசாசுங்கிறது சுத்த போயிடா. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாத. என் சைட்லும் நிறைய விஷயம் இருக்கு. ஏன், மலேசியால இதுக்கு தனி குரூப்பே இருக்கு. தமிழ், நீயும் நம்புறியா? ஆமா இருக்கு. பேய் என்ற ஒண்ணும் கிடையவே கிடையாது. நீ பணக்காரங்கனால என்ன சொன்னாலும் ஒத்துக்கோ நினைக்கிறியா? புல்ஷிட், நான் சொல்றேன் பேய் இருக்கு, நீ ஒத்துக்கோ. அப்ப ஒண்ணு பண்ணு, பேய் இருக்குன்னு சாலிட் ப்ரூஃப் எடுத்துட்டு வா, நான் நம்புறேன். உனக்காக நான் எதுக்கு ப்ரூஃப் கொண்டு வரணும்? அதுல எனக்கு என்ன லாபம்? பேய் இருக்குன்னு நீ ப்ரூஃப் பண்ணு. அப்படி பண்ணிட்டா நீ ஜெயிச்ச மாதிரி, இல்லைன்னா நான் ஜெயிச்ச மாதிரி. சரி, என்ன பிட்டு? என் சொத்துல பாதி எழுதித்தரேன். நான் என் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி பெட்டா அஃபீஷியல் அக்ரிமெண்ட் பண்ணித்தரேன். நோ வாட்ஸ். ஒருவேளை பெட்ல தமிழ் தோத்துட்டா? சிம்பிள், என்னோட RX 100 பைக் எனக்கு வேண்டும். சாரி, நான் இந்த பெட்டுக்கு வரல. என்னோட 50% சொத்தோட வேல்யூ 60 கோடி. 60 கோடியா? தமிழ், ஒரு நிமிஷம் வா. சொல்றேன் வா. இங்க வா. ஏன் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
அவன்தான் ஏதோ சில்லியா பேசிட்டு இருக்கானா? நீங்க ரெண்டு பேரும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அதான் அக்ரிமெண்ட் பண்றேன்னு சொல்றான்ல, ஹீஸ் ஒன் கிரேசி ஃபெலோ. இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல எவ்வளவு பண்ணியிருக்கான். ஹீஸ் ஆல்வேஸ் சீரியஸ் அபவுட் பெட்ஸ். ஏமாத்த மாட்டான். பட் எப்படி பே எங்க போய் தெரியுது? அது ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் உனக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்றோம். செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆளுக்கு 20 கோடி. ப்ளீஸ் ஓகே சொல்றா. ஆமாண்டா ஆமாண்டா. ஐ மீன் Let the game begin. அழகழகான பொண்ணுங்க போட்டோவா ஒட்டி வச்சிருந்தேன், இப்படி பேய்ங்க போட்டோவா ஒட்டி வச்சிருக்கேடி. ரெண்டும் ஒண்ணுதான். கரெக்டாக தான் சொல்கிறேன். லைட்டை போடு. பவுர் போடுவா? வேணாம் பிரதர், சும்மா ரெஃபரன்ஸ்க்கு தான் ஷூட் பண்ணுறோம். விலையே தெரியுனா? நீங்கள் சொல்லுங்கள் பரத். 7 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், ஏதோ டைட்டானிக்கில் வேலை செய்கிறானா? டைட்டில் பார்க்கறது தான் அந்த லட்சணத்தில் சொல்கிறேன். ஏதோ லான்ச் வேணும்னு கேட்டான். என்னத்துக்குன்னு கேட்டேன். கேட்டா அவன் டாவுக்கு ஏதோ பிறந்தாலே நடுக்கடலை வச்சு கொண்டானா அப்படின்னா. நான் தான் நம்ம ஞானத்தோட போட்டை கூட காமிச்சு விட்டேன். ரேட்டு கூட பேசி விட்டோம்பா. அன்னைக்கு என்ன தேதி ஞாபகம் இல்லை. ஞானத்தோட போட்டில் கல்லுக்குள்ளே போனாங்க. போனவங்க என்ன ஆனாங்கனே தெரில. போன அவங்களும் வரல, அந்த போட்டும் வரல. அப்போ தொலைஞ்சு போனவங்க கிடைக்கவே இல்லையா? இல்லைப்பா, அவன் கண்டிப்பாக உசுரோட இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சம்பவம் நடந்து 3 மாதம் இருக்கும். மணிமாறன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்டை எடுத்துன்னு கல்லுக்குள்ளே போனான். மணி தூரத்துல ஒரு போடு தெரிஞ்சிருது. அது நம்ம ஞானத்தோட போடுதான் மணி அடிச்சு சொல்றான். சரி அப்புறம் இதுல அந்த தூய நிலைமை தான் ரொம்ப பாவம். தூய யாரு? அவனும் நம்மால் தான். போன போன போட்டு எடுத்துட்டு கல்லுக்குள்ள போயிருக்கிறான். அங்க அந்த போட்டை பாத்துக்கிறான். பக்கத்துல தான் போய் பாப்பான்னு போயிருக்கான். அதுல என்ன பார்த்து தொலைஞ்சானே தெரியல. கரை வந்தது பேச்சே வரல. ஆள் பாதி ஆயிட்டான். போட் போட்டை பாத்தீங்களா? ஆரியன் ரோமாக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி வைக்கணும்னு ரொம்ப நாளா பிளான் போட்டு இருந்தான். பட் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஆரியன் ரோமா இறந்து போயிட்டதா சொல்றாங்களே? இருக்கலாம். இத நீங்க எங்க வச்சு கேட்டாலும் சொல்வீங்களா? கண்டிப்பா. அப்ப வாங்க காஃபி ஷாப்ல வச்சு சொல்லுங்க. இடியட். தேங்க் யூ. ஒருவேளை ஒயின் ஷாப் கூப்பிட்டிருந்தா வந்திருப்பாளோ. வெல்கம். நான் வரதே. ஹாய், ஐ அம் சி. ரீசார்ஜ் பண்ணிடு.
நான் நைட் கால் பண்ணுறேன். பாய். இங்கே தான் அப்படின்னா மலேசியாவிலையும் பசங்க தான் பொண்ணுகளுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்களா? அதோ பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட போலாம்ல? ஆமா ஜானி, யாரோ ஆள் இருக்க மாதிரி தான் தெரியுது, கிட்ட போய் பார்க்கலாமே. வேணா, அது என்ன இடம் தெரியுமா? என்ன இடம்? மந்திக்குழி. என்னது, மந்திக்குழியா? மந்திக்குழினா கேரளால மதிக்கட்டாங்காடு தெரியுமா? தெரியும். அந்த காட்டுக்குள்ள போனவங்க வெளியே வர வழி தெரியாம உள்ளே பைத்தியம் பிடிச்சு செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதானே? அதே மாதிரிதான் கடலுக்குள்ள மந்திக்குழி. அதுக்குள்ள போன பெரிய பெரிய கப்பல்லாம் காணாம போயிருக்கு தெரியுமா? என்னடா பர்மிடா ட்ரையாங்கிள் லெவலுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. எனக்கு அதுலாம் நம்பிக்கை இல்லை. கிட்ட போய் பார்ப்போம், இங்க யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. எங்க போறான்? டேய் பரத், என்னடா பண்றான்? நம்மளே தம்பி சொல்றத கேளு, அவசரப்படாத. டேய் யம்பா, என்னப்பா பண்ற? உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க இங்கேயே இருங்க, நான் நீந்தி போறேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும். கடல் நீச்சல் அடிச்சிருக்கியா? இல்ல, ஸ்விம்மிங் பூல்ல அடிச்சிருக்கேன். யோ, கடல் நீச்சல் சாதாரண விஷயம் இல்லையா? அதுவும் மந்திக்குள்ள வந்துட்டு என்ன விளையாடுறீங்களா? டேய் அதான் வேடான்னு சொல்றல, நீ ஏன்டா அவசரப்படுற? நம்ம இதுக்கு தானே வந்திருக்கோம், இப்ப போய் பயந்தா? எங்க போச்சு? திடீர்னு எங்கடா காணாம போச்சு? நாம ஏற்கனவே மந்திக்குழிக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாடா இது? சொல்றதே கேக்க மாட்டான். நீ அவன் கூட போறன்ற, நாளைக்கு ஏதாவது ஒண்ணா நண்ட கேட்டு வந்துடாதீங்க. என்ன சொல்ற? போய் ஒரு மணி நேரம் ஆச்சு.
சிங். ரோமா, ஹே, வாவ், சர்ப்ரைஸ் அடா. யா. ஹே. எஸ். பாட்டு பாடல? பாடிட்ட போச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் ரோமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. வாய்ஸ் மாத்தி பேசுனா என்ன பயந்துருவோமா?
baby. Help me. Help me. Help. டே என்னடா அது கையே, அது அந்த ரோம பேய் அடிச்சதா இருக்கும். டே தமிழ், இது மொத்தமாவே நனைஞ்சிருக்கேடா. நனைஞ்சிருந்தா பரவாயில்ல, மெமரி கார்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். டே என்னடா ஃபுல்லா பிளாக்கா இருக்கு, ஒன்னையும் காணா. டேய் நான் வீடியோ எடுத்தேன்டா, என்னாச்சும் தெரியலையே. தமிழ், நீ நிஜமாவே அந்த போட்ல பேய பாத்தல? டேய் நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல தமிழ், நீ பொய் சொல்றேன்னு நினைக்கல. இந்த வீடியோ ஃபைல்ல எதுமே ரெக்கார்ட் ஆகாம இருந்தாலும் இதுல ஒரு மணி நேரம் டியூரேஷன் காட்டுது. நீ போட்ல இருந்ததா சொன்னியே, அதே ஒரு மணி நேரம். சோ நான் உன்னை நம்புறேன். டேய் நானும் நீ பொய் சொல்றேன்னு வேணும்னு சொல்லலடா, இந்த பெட்ல ஜெயிக்க முடியலன்ற வெறுப்புல தான்டா அப்படி சொல்றேன். இவ்வளவு நெருங்கிட்டோம், அடுத்த கேஸ்ல எப்படி ப்ரூஃப் பிடிச்சிருவோம்? அது கிடைக்குதோ இல்லையோ, தயவு செய்து இனிமே நீ இப்படி தனியால ரிஸ்க் எடுக்காத. ஏய் சரி, உன் போன் அடிக்குது பார். ஏய் சரி, உன் போன் அடிக்குது, எடுத்து தொலைடி. டே சிங், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எழுந்துரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. ஜப்பான்ல ஒரு ஹாஸ்பிடல்ல ஹாண்டடான விஷயம் நடந்திருக்கு, போய் பார்க்கலாமா? என்ன கேள்வி இது? ப்ரூஃப் இருக்குனா கண்டிப்பா போலாம். தமிழ், என் போன் பாத்தியா? இது கருப்பா கன்றாவியா இருக்குமே, அதானே இந்த விஸ்டாங்குல கிடைக்குது, எடுத்துக்க. அடப்பாவி, என்னடா இது? இந்த கடலை போடுறவங்க போன கடல்ல போட்டாலும் ஒன்னாகுது போலயே. Can't you wrap with rich zone, we're gonna wrap it up at the word go. மச்சி, ஜப்பான் போறோம், ஜாக்கி ஜானா பாக்குறோம். டேய் ஜாக்கி ஜான் ஹாங்காங் டா. அப்ப ஜப்பான்ல வேற என்ன தான்டா ஃபேமஸ்? நம்ம சூப்பர் ஸ்டார் காட்சிலா, அப்புறம் மாங்கா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம தலைவர், அவர் உலகத்தையே தெரியும். காட்சிலா டைனாசோரோட சித்தப்பா. அது யாரா? மாங்கா பிரேம்ஜியா. அது ஒரு அழகான பொண்ணுடா. மச்சி அப்ப பாத்தே ஆகணும்டா. டே அலையாத, அது ஒரு கார்ட்டூன் பொம்மை. இந்த அவ்வளோ மாதிரி இருக்குமா? அது கொஞ்சம் நல்லா இருக்கும். போங்கடா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இனிமே இவ தான்டா என் ஆளு. டேய் கம்முடா. மாச்சி, இது என் ஆளு. யாரா அது லைட்டை போட்டது? ஜப்பான் டெக்னாலஜிடா. தெரிஞ்சிருச்சா?
இப்போ ஓகேவா மச்சி? டேய் என்னடா இது? அப்ப ஜட்டி இல்லையா மச்சி? வெறும் ஸ்டாப் மட்டும்தான். இதுதான் மச்சி இப்பெல்லாம் நியூ ஃபேஷன். இந்த மாதிரி மொத்தம் 150 வச்சிருக்கேன். உனக்கு என்ன பிராண்ட் வேணும்னு சொல்லு. அட அம்மனை கொழுக்கட்டை ஜப்பான்ல ஜட்டி போடாம சுத்திட்டு இருக்க. டேய் நானா ஜட்டி போடாம இவ்வளவு பெரிய பேண்ட் போட்டிருக்கேன்? அங்க வார் ஒருத்திய வெறும் ஜட்டி மட்டும் போட்டு போய்க்கிருக்கா. அவளையெல்லாம் என்ன செய்ய சொல்ற? நான்சென்ஸ். திஸ் இஸ் இந்தியன் டெக்னாலஜிரா? வணக்கம் தமிழ். வணக்கம். இவங்கதான் சரி. அவரு சிங். ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஹாஸ்பிடல் நடந்ததை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிடல்ல நடந்த விஷயம் இது. ஒரு நாள் ராத்திரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தது. ஒருத்தவனை ரத்தம் சேதமா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தான். நான் பேஷண்ட் ரிசீவ் பண்ணி அந்த ஆளை வெளியவே வெயிட் பண்ண சொன்னேன். நாங்க பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள வந்த வார்ட் பாய் பேஷண்ட் முகத்தை பார்த்துட்டு வெறச்சு போய் நின்றுட்டு இருந்தான். டாக்டர் அவனை 3 திரும்ப திரும்ப கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் திரும்பினான். அவன் அந்த பேஷண்ட்ட ஒரு கிரிமினல்னு சொன்னான். அவன் போட்டோவை பல தடவை போலீஸோட வாண்டட் லிஸ்ட்ல பார்த்ததா சொன்னான். டாக்டர் இந்த விஷயத்தை ஹாஸ்பிடல் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி போலீஸை வர வைக்க சொன்னாரு. அப்போதான் எனக்கும் அந்த பேஷண்ட்டோட முகத்தை சமீபத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. உள்ள வந்தத பார்த்து டாக்டர் என்னாச்சுன்னு கேட்டாரு. அவர்கிட்ட இவன மாதிரியே ஒருத்தன் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல போலீஸும் அங்க வந்தாங்க. டாக்டர் அவங்கள பின் வழியா வார்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இவன் தான் அந்த கொலகாரன்னு போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. டாக்டர் போலீஸ் கிட்ட இவன் ரெட்டப்பிறவியான்னு கேட்டாரு. ஆனா அதுக்கு போலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இவன மாதிரியே வெளியில ஒருத்தன் இருக்கானே அவன் யாருன்னு கேட்டாரு. வெளியில அந்த ஆளு காணாம போனதும் உள்ள இருந்த பேஷண்ட்டுக்கு உயிர் வந்துடுச்சு. சிசிடிவிலயும் அதுவும் ரெக்கார்ட் ஆகல. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? மூணு நாளைக்கு அப்புறம் அவன் இறந்துட்டான்.
கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணு அதே ரூம்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். மயப்பி, என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? ஏன் இப்படி எல்லாத்தையும் கலைச்சு போட்டிருக்க? உன் ரூம் இப்படிதான் வச்சுப்பியா? மயப்பி, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதே நிறுத்திட்டேன். அந்த ரூமை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, டோட்டலா பூட்டி வச்சிட்டோம். நாங்க அந்த இடத்த பார்க்க முடியுமா? மச்சி, நான் இங்கேயே வெயிட் பண்றேன்டா. ஓ டாடி, அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கோ. கதவு ஏன்டா போட்றீங்க? கேமரா ஃபிக்ஸ் பண்ணு. டேய், செட் பண்ணது கழட்டி தான் பார்க்க முடியுமா என்ன? இதில் வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்குடா, நம்ம லேப்டாப்லேயே பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். தள்ளிவிடாடே, செத்தாலும் ஜப்பான் பீட்டை சாகக்கூடாரா? ஹே சிங், கேமரா ஒர்க் ஆகல பாரு. என்ன ஆச்சும் பாரு. கீழே விழுந்துருச்சா கேமரா? போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா போ. மச்சி தப்புடா, இந்த பாவத்தை நீ செய்யாத. சரி நீ போய் ஃபிக்ஸ் பண்ணு. எனக்கு ஹைட் பத்தாது. நான் இங்கே ஆப்ரேட் பண்ணனா, நீ போ. Hmm?
பாப்போம். ஜப்பான்ல போய் பேய் தேடுறீங்க போல இருக்கு. ப்ராஸ்பர், ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. என்ன ப்ராஸ்பர் பாத்தியா? அந்த கட்ல கீழ தூக்குனது சிங்கதானே? இதோ பார், நாங்க உயிரை கொடுத்து எடுத்திருக்கோம். நீ உயிரை கொடுத்து எடுத்தியோ இல்ல காசை கொடுத்து எடுத்தியோ எனக்கு தெரியாது. But there is nothing in this video. முடிவா என்ன சொல்ற? Look, I am very serious about this bet. இந்த மாதிரி என்ன ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு ட்ரை டு ஃபைண்ட் சம்திங் ரியல். ஓகே, குட் லக். ஓகே, பாய். நான் சொல்லல, இவன் தான் என் மருமகன் விக்கி. ஹாய். என்ன விக்கி, ஃபோனில் சொன்னேனே என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. மூணு பேர். நீங்க ஒருத்தனை உடம்பு சரியில்லடா, சுஷி சாப்பிட்டு சுருண்டு படுத்துட்டேன். பையன் சின்ன பையன் நினைக்காதீங்க, ரொம்ப புத்திசாலி பையன். என்ன மாதிரியே டேய், என்னடா சிரிக்கிற? நீ எப்போ ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிருக்க? நாளைக்கு. ஓகே. வயசோசும் டே அவங்களே வந்த வேலை முடியாம. சரி, நீ இந்த யூடியூப்ல பே வீடியோல நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, அதுல ரெண்டு காட்டு உங்களுக்கு. நீங்க எதை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆமா, யூடியூப்ல இருக்கிற 99% வீடியோ எல்லாம் ஃபேக். ஏய், ஆக்சுவலா 3 months பிஃபோர் எங்களோட ஹேக்கர்ஸ் நெட்ஒர்க் உள்ள ஒரு வைரல் வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன வீடியோ அது? எப்படின்னா, ஒரு டெசர்ட்ல வந்து ஒரு கோஸ்ட் ஒருத்தனை கொல்ற மாதிரி ஒரு ஹாரிபிளான வீடியோ. நான் அந்த வீடியோவை பார்க்க முடியுமா? பீஸ் ஆஃப் கேக். Got it. Shit. என்னடா என்ன ஆச்சு மாமா? இந்த வீடியோ நாங்க கூகுள் சேட்டலைட் ஹேக் பண்ணி பார்த்தோம் மாமா. ஓ, அந்த கூகுள் எடுத்தா? அது இல்ல மாமா, நீங்க பாக்குறதுல அனிமேஷன். நாங்க ரியலா லைவா அதை பார்த்தோம். அது 3 months ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணிட்டாங்க. யூனோ வாட், அந்த இன்சிடென்ட் அந்த கோஆர்டினேட்ஸ் எனக்கு தெரியும். லெட்ஸ் சர்ச் இட். டெசர்ட்னு சொன்னல்ல, மிடில் ஈஸ்ட், மேபி அரப் கண்ட்ரியா இருக்கலாம்ல. ஓ, அல்காய்மா. ஆ, இவன்தான் பார்த்தேன். இந்த ஃபேஸ் தான். பட் ஆட்ல மிஸ்ஸிங் போட்டிருக்கு. அங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. You want it? Of course. I think we have to go to Dubai. துபாய்னா பிரச்சனை இல்லை மச்சி, நம்ம ஏரியா தான். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவார். எப்போ கிளம்புறான்? ஏசாப். அப்படின்னா? ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அப்போ அதை அப்படியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே,
ஏ சாப்பு ரோசா பண்ணிக்கிட்டு என்னைய வந்து கேளு. Hi guys. Hello sir. Hello sir. For good news. சொல்லுங்க. தாஜு தினம் மீட் பண்ணிட்டேன். சலாம் அலைக்கும் சார். இங்கே மட்டும் பார்த்து பேசு. 4 வருஷத்துக்கு முன்னால அரேபியா பாலைவனத்தில் ஒரு பங்களால வாட்ச்மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். துபாயிலையா? துபாயில் இல்லைங்க. இது வந்து ராசர் கைமான் ஒரு இடம், ஜஹானே ஜனத் அந்த பங்களாவோட பேர். அந்த வீட்டு எஜமா மொய்தீன் காக்கா. பாவம், சின்ன வயசுலேயே கை கால் வழங்காமல் எப்பவும் வீழ்ச்சியாலே தான் இருப்பார். அந்த வீட்டு எஜமானியோட பேர் எசானியா. என்ன சார்? எசானியா, எசானியா. பாதி முகம் மட்டுமே தெரிஞ்சாலும் அரேபிய அழகுனா அவ தான். நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு எசானியா என்கிட்ட கேட்டான். எனக்கு எங்கள் அக்கா பையன் சலீம் ஞாபகம் தான் வந்தது. அவனும் வேலைக்கு வந்து சேர்ந்தான். சலீம், எப்படா இருக்க? நல்லா இருக்க மாமா. தும் ஜலேஜாவ். எசானியாவுக்கு தமிழ் பாஷை தெரியாது, சலீமுக்கு அரேபிய பாஷை தெரியாது. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையே தேவைப்படலை. அவங்க பேச வேண்டியதெல்லாம் கண்ணிலேயே பேசிக்கிட்டாங்க. நான் மட்டும்தான் அவங்க பார்வையை புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டேன்னு நினச்சேன். ஆனால் அதை இன்னொரு ஜோடி கண்களும் பார்த்துக்கிட்டு இருந்தது. அது வேற யாரும் இல்லை, எசானியோட புருஷன் மொய்தீன் காக்கா. அவருக்கும் இவங்க ரெண்டு பேரோட பார்வைக்கான அர்த்தம் புரிஞ்சுது. நான் எவ்வளவோ சொல்லியும் சலீம் கேட்கல. ஒரு நாள் நான் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். அப்போது
கோனே அக்கா 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 நான் வாக்கல நான் வாக்கல தமிழ் தமிழ் பேசுறீங்க எப்படி இசானியா என் பொண்டாட்டி இல்ல அவர் பூதம் பெண் பூதம் பூதமா அப்ப நீங்க எப்படி எப்படி நான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து மயங்கிட்டேன் 8 வருஷமா என்னை அடிமையா வச்சிருந்தா 700 வருஷமா இதே பாலைவனத்துல சுத்திட்டு இருக்கா இந்த பக்கமா போற ஆண்களோட அழகையும் ஆயுளையும் அடிமைப்படுத்துறது தான் அந்த பூதத்தோட வேலை அப்ப சலீம் சலீம் அவர் கண்ணில் தெரிஞ்ச பயம் ஏ மேலையும் பரவிடுச்சு இந்த வாட்டி நீங்க போட்ட அக்ரிமெண்ட் வேலைக்காது போல இருக்கே அவெல்லாம் ஒரு ரோஸ் சுத்தத பார்த்தா ப்ரூஃப் போட வந்துடா போல இருக்கு திருடு அங்கிள் உலகம் ஃபுல்லா சுத்தி எங்க வேணாலும் திருட்டும் ஆனா உங்களால பெட்ல ஜெயிக்க முடியாது பேயின்ற ஒண்ணு இல்லவே இல்லை அது எப்படி பிடிச்சிட்டு வர முடியும் நிழல துரத்ததான் முடியும் ஆனா பிடிக்க முடியாது என்ன இது நேத்து ஒரு ஷோரூம் போயிருந்தேன் அந்த ஷோரூம் ஓனர் கிட்ட ஒரு சின்ன பெட் நல்லா இருக்கா இவருதான் நம்ம இர்ஃபான் நம்ம தமிழ் சங்கத்துல ரொம்ப முக்கியமான ஆளு ஹலோ நீங்க தேடிட்டு இருக்கிற இந்த பேய் பிசாசு இந்த விஷயங்கள்லாம் பத்தி இவருக்கு அத்துப்படி நாங்க வந்த விஷயத்தை பத்தி சொன்னாரா ஆ சொன்னாரு எப்போ ராசல் கைமா கிளம்பலான் இருக்கீங்க நாளைக்கு இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ன ஒரு 1.5 hours ஆகலாம் கண்டிப்பா ஒன்னு பண்றேன் நாளைக்கு நானும் உங்க கூட வரேன் இந்த ஜீனிஸ்லாம் உண்மையிலே இருக்கா சார் ஜினி ஜீனிரி ஜின்னியா வர்ற ஜீனி நல்ல ஜீனி கெட்ட ஜீனி இப்படி பல வகை இருக்கு இதில் ஜினிங்கிறது வந்துட்டு பொதுவாக ஆண் பேய் பெண் பேய் ரெண்டத்தையும் குறிக்கும் ஆனால் வந்துட்டு ஜின்னரி ஜின்னியா இதெல்லாம் வெறும் பெண் பேயை மட்டுமே குறிக்கிற பேருங்க நம்ம பார்க்க போகிறது எந்த மாதிரியான வகை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா அது பெண் பேய் வகையை சேர்ந்த ஜின்னியாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது உங்களுக்கு நல்லது செய்கிற ஜினியாக இருக்கும்னு எனக்கு தோணலை நீங்கள் இந்த ஜீனி கதையெல்லாம் நம்புறீங்களா அதனால தானே நான் உங்கள் கூட வந்துட்டுருக்குறேன் நம்ம வண்டி டெசர்ட்டில் போகாது அதுக்குன்னு தனி வண்டி இருக்கு தமிழ் هل انا ذا اهميه له هلو ازيد درجه السلام عليكم
அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஐம் தமிழ். வி ஆர் ஃப்ரம் இன். நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல. என்ன தவிர யாரும் அவகிட்ட பேசக்கூடாது. சுத்தம் பொசசிவ் ஆயிட்டாரு. நீங்க உதவி செய்வீங்கன்னு கடவுள் மாதிரி பார்த்தா கடவுளே மறந்துட்டு இந்த பிசாசோட ஹாப்பியா பேசிட்டு இருக்கீங்க. அத்தக்கு அனக அக்பர் முகாதி அலுசல் அர்த் யா குதா யா அலி என்ன மன்னிச்சிருமா? நாம இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு மேல இருந்து உத்தரவு வந்திருக்கு. போயிரலாம், வா போலாம். சார் 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 இல்ல சார் சார் வாடா சிங் 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 வாடா. என்னடா பாத்துட்டே இருக்க? சொல்றல வாடா. அசர் முடிகிற வரைக்கும் அவளால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்மளை எடுக்கிறதுக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. என்னாச்சு? வண்டியில் ஏதோ ஃபால்ட் உண்டு. எந்த ஐச்சேட்டா? பேனட்ல வந்து ஏதோ ஒரு பிளாக் உண்டு. எனக்கு என்னமோ இது இசானியாவோட வேலையா தான் இருக்குன்னு தோணுது. தமிழ் அப்படிலாம் இருக்கா சார்? மணி இப்ப 4 தான ஆகுது. அதுக்குள்ள என்னடா இப்படி இருட்டிட்டு வருது? குளிர்ல சேட்டா வண்டியில ஏதாச்சும் இருக்கா? ஓட குறைய கொட்டை உண்டு. சார் பாத்ரூம் போகணும். டேய் அதான் இவ்வளோ இடம் இருக்குல்ல, எங்கேயாச்சும் போயேன். வா எங்கப்பா போனா உன் ஃப்ரெண்டு ஆளைய அவன் இங்கதான் சார் போனா வந்துருவான். ஹலோ. ஹே சிங், எங்கடா இருக்க? நான் எசானியா கூட இருக்கேன்டா. என்னது எசானியா கூட இருக்கியா? ஏய் ஹராம் சாதி, உன்னை இசானியா கிட்ட போக வேண்டாம்னு சொன்னனா இல்லையா? மரியாதையா திரும்பி வா. சார் நான் எசானியா கூட போகணும். நீ கூட பண்ணு, ஸ்பீக்கர் மோட்ல போன போடு. அவ யாருன்னு உனக்கு காட்டுறேன். அவன் மனுஷியே கிடையாது தெரியுமா? Oh, please, that was...
சேடா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கூடுதல் சமயம் ஆகும் சார். என்னடா பண்றது? சிங், டேய் என்ன ஆச்சு உனக்கு? அதான் சேஃபா வந்துட்டோம்ல, அப்புறம் எப்படி இருக்க? அதானே ஃப்ளைட்ல அத்தனை அழகான ஏர் ஹோஸ்டஸ் இருந்தோம், ஒரு வார்த்தை கூட பேசல. டேய் முன்னாடி மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா உளறிட்டே இருடா. சரி தமிழ், சரி சொல்லுடா. இனிமே நான் பெட்ல இல்லடா, என்னை மன்னிச்சிருங்க. புரிஞ்சுக்கோ, என் சைடுல இருந்து பணம் மட்டும் பிரச்சனை இல்ல, வேற என்ன? என் லவ்வருக்கு நான் உங்க ரெண்டு பேரு கூடயும் ஊர் ஊரா சுத்துறது பிடிக்கல. சந்திக்கப்படுறா? அப்படிதான் தோணுது. இது பாச்சரி, இது உன் லைஃப் மேட்டர், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பெட்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். இன்னொரு தடவை இந்த பெட்டை மட்டும் வேணாம்னு சொல்லாதீங்க பிளீஸ். என்ன இப்போ தனியா உன்னை அந்த டெசர்ட்ல அந்த பேய் கூட விட்டுட்டா வந்துட்டோம், கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தல, அதே மாதிரி எனக்கு ஏதாவது அடிச்சுனா நீ காப்பாத்த மாட்ட? மச்சி, நீங்க அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பேய் ஏன் தெரியுமா என்ன மட்டும் லவ் பண்ணுச்சு? ஏன்னா அந்த கூட்டத்திலே நான் மட்டும்தான் மச்சி பர்சனாலிட்டியா இருக்கேன். ரொம்ப கஷ்டம் ஃபேக்ட் மச்சி. குண்டு தமிழ், ஒரு குட் நியூஸ்ரா.
என்ன? பலராம்னு என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு சேஃப்கார்ட் செக்யூரிட்டி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நம்மளை வர சொல்லியிருக்காரா. எதுக்கு? அவர்கிட்ட நம்ம பெட்டு மேட்டரை பற்றி சொல்லியிருந்தேன். டேய், எதுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் பெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கா? டேய், நான் ஒன்றும் சும்மா சொல்லலை. அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நிறையா தெரியும். சரி, எப்போ மீட் பண்ணுறோம்? இன்னைக்கு ஈவினிங் எம்எஸ்ஜி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரா. அது என்ன பெட்டு? பேய் இருக்கா இல்லையான்ட்டு கடவுள் கரை இல்லையா பெட்டு என்ன பண்ணிருப்பீங்க? எங்கே போய் தேடுவீங்க? நீங்கள் பேய் இருக்குன்னு நம்புறீங்களா? அதை நான் சமீபத்தில் தான் நம்ப ஆரம்பித்தேன். அப்போது பேய் இருக்குன்னா சாமி இருந்து தானே ஆகணும். சரி விட்டு, நான் ஆர்கியூ பண்ண வரும்ல. சார், நீங்கள் ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன விஷயம் இரியா சொல்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டே பேசுனா டிஸ்டர்ப் ஆகாது. வெயிட்டர், ஃபிங்கர் போல் ப்ளீஸ். எனக்கு ஒரு டவுட்டு. என்னது? வெயிட்டு நாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடு வர வரைக்கும் நாம தானே வெயிட் பண்ணுறோம். அப்போ நாம தானே வெயிட்டரு. ம், இது போய் கவுண்ட மணி கிட்ட கேளு. அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். குரு, வயசு 50, பார்த்தா 45 மாதிரி தெரியும். இன்ஃபேக்ட் 40 ஒத்துப்பாங்க. எங்க செக்யூரிட்டி சர்வீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியில் திருவள்ளூர் தாண்டி இருக்கிற ஏடிஎம். திருவள்ளூர் ஹைவேஸில் பீர் ஃபேக்டரி தாண்டி 2 போனீங்கன்னா ஒரு ஏடிஎம் வரும். அங்கே தான் குரு செக்யூரிட்டியாக வேலை செய்கிறான். புதையல் கக்கிற பூதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைஃப் தான் என்னது. இதோ உள்ள இருக்கிற இந்த பணப்பெட்டி தான் என்னோட புதையல். அதை காவல் காக்கிற பூதம் தான் நான் நைட் ஷிஃப்ட் பூதம். என்னதான் பணப்பெட்டி பக்கத்திலே உட்காந்துருந்தாலும் என்னுடைய பணப்பொழுக்கம் என்னமோ 0 தான். இந்த நிலையில திடீர்னு 20,000 நல்ல இல்ல குரு, நல்ல இல்ல. நீ ரொம்ப நல்லவன் நினைச்சுதான் காசு கொடுத்தேன், ஆனா நான் ரொம்ப கெட்டவன். விடியறதுக்குள்ள 20,000 பொருட்டலின்னா சகாயம் சும்மா விட மாட்டான். நாளைக்கு சாந்தத்துக்குள்ள காசு வரலன்னா கெட்டவன் நடக்கிற அதே மரியாதை நடக்கும். சரி, நாளைக்கு என் பேரு என் ஏரியாவிலேயே நாரிடம். வேலு, ஒரு 20,000 கிடைக்குமா? உள்ள இருக்க எடுத்துக்கோ. உள்ள இருக்கிறத எடுத்து உள்ள போறதுக்கு ஐடியா சொல்லிட்டு போறான். வா உண்ணி, பார்த்து பத்திரமா போனேன்னா. ஆ, சரிண்ணா. ஆ, சார், குரு ஹியர் சார். குரு, எல்லாம் ஓகேவா? ஓகே சார். மெஷின் நெட்வொர்க் பர்ஃபெக்ட் சார். ஏசி ரிமோட் எவ்ரிதிங் கிளியர் சார். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நில் சார். லைட்டு டோர் இதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். ஆ, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சார், ஒரே ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சார். என்ன? எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 20,000 பணம் வேணும் சார். உன்னதான் உன் பொண்டாடி விட்டு ஓட்டலையா, அப்புறம் எதுக்கு இவ்வளோ போனோம்? சார், நான் அவசரத்துக்கு ஒரு ஆள்கிட்ட கைமாற்ற வாங்கிட்டேன் சார். அந்த ஆள் ஒரு சரியான பெருத்தாளி சார், போட்டு அரிக்கிறான் சார். அவனுக்கு கொடுத்த அந்த கடனை ஒழிச்சிடலான்னு தான் சார். ஆண்டவன் ஒரு கதை வடைச்சா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஒருத்தவன் தான். ஹலோ. ஹலோ, சொல்லுமா. 20,000 தான் லிமிட்மா. ஊரை விட்டு ஓடி போறோம், இது போதுமா? வேணா ஒன்னு பண்றேன், மணி இப்போ 11:55 ஆகுது. ஒரு 5 வெயிட் பண்ணி நாளைய கணக்குல ஒரு 20,000 எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம போற ஊர்ல பணத்தை வித்ரா பண்ணா மாட்டிக்குவோம். சூட்கேஸோட தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க ஒரு மாதிரி இருக்கு. ஹேய், பயப்படாத, ஒரு 10 அங்க இருப்பேன். Thank you.
ஹலோ 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 ஐயா, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ ஐயா, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஊர்ல யார் யாரோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு என் தூக்கத்தையே தொலைச்சிட்டேன். என்ன குரு, ஒரே ரத்தக்கரையா இருக்கு. அது வந்து அது ரத்த சிந்தி உடைச்சது, அதனால அப்படி இருக்கு. ஏதோ என்னது இது? இட்லி. நான் பிரியாணி நினைச்சேன். எங்க வாங்கின? அக்கா கடையில. அக்கா கடையோ தங்கச்சி கடையோ எடுத்துக்கிறேன், வட்டியில சேர்த்துக்கிறேன். பசிச்சா தண்ணி சாப்பிட்டு. நீதான் குருவா? ஆமாங்க. எஸ்ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கார். வணக்கம் ஐயா. ம், உட்காருங்க. பொரி உண்டை சாப்பிட்றீங்களா? வீட்டில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சார், அதான் வீடு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வேணால் கீழே போய் ராகி மால்ட் ஏதாவது உங்களுக்கு குடிச்சிருக்கியா சார்? சத்தியமாக எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து ராத்திரி பகலாக தூக்கமே இல்லை, அதான் கண்ணெல்லாம் செவந்திருக்கு சார். யோ, உண்மையிலே நீ என்ன சண்டா இல்ல நடிக்கிறியா? ஏ சார், ஏடிஎம் வாசல்ல செத்து கிடந்த ஆளு 20,000 ரூபா வித்ட்ரா பண்ணிருக்கான். ஆனா அவன் டெட் பாடியில பணம் இல்ல. அப்படியே சார், எனக்கு தெரியாது சார். ஆக்சிடென்ட் சிசி கேமரால பதிவாகல, அதனால உன்னை கன்ஃபார்மா அக்யூஸ் சொல்ல முடியல சார். அந்த ஆளு பணம் வித்ட்ரா பண்ணிட்டு ரொம்ப நேரமா ஏடிஎம் வாசல்ல நின்னு பேசிட்டு இருந்தான் சார். இது ஃபோனில் கூட யாரோ ஒருத்தட்ட பணம் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார். கொடுத்தது நீ பார்த்தியா? இல்லை சார். யோ, நீ பெரிய செக்யூரிட்டி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறான தான் வீட்டுக்கு வந்து மரியாதையை விசாரிக்கிறேன், இல்லைன்னு நடக்கிறதே வேற. சார், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் சார். ம், நடவடிக்கை பதட்டம் இதெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்க. உங்களுக்கு இன்னமும் என் மேல சந்தேகமா இருந்தா சொல்லுங்க சார். நான் இந்த ஏரியாவில் சகாயம் ஒருத்தர் வட்டி கொடுற ஆள் ஒருத்தர் இருக்காரு சார், அவர்கிட்ட போய் கையில காலில் விழுந்து அவர் 20,000 ரூபா வாங்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் சார். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், திரும்பவும் வருவேன். ஹலோ சார், குரு சார், கிளியர் சார், கிளியர் சார்,
கஸ்டமர் கம்ப்ளைண்ட். நில் சார். ஏசி ஃபைன் சார். லைட் டோர் எவ்ரிதிங் கிளியர் சார். வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை இல்ல சார். அது முன்னால தூக்கம் இல்லையா? அதான் என்னென்னமோ தெரியுற மாதிரி தோணுது. சரி, குரு செத்து போனதுக்கு நீங்க மூணு பேர் ஏன் பேர் ஞாபகம் இருக்கீங்க? சூடா ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா? பண்ண சார். ஏன் காஃபி சாப்பிட்ற பழக்கமே இல்லையா? பழக்கம் இல்லை எனக்கு. இருக்கு வெயிட்டர், சூடா ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி சார். நீங்க சொன்ன குரு பேரிச்சு தான் செத்தானு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஏடிஎம்ல இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அந்த டேப் நாங்க பார்க்கலாமா? ஜஸ்ட் a minute. இதுல தான் அந்த ஃபுட்டேஜே இருக்கு. என்ன பாக்குறீங்க? அதான் ப்ரூஃப் கட்டிச்சே. ஆமா சார், அப்படியே அந்த பென் டிரைவ் கொடுத்துட்டீங்களா? இந்த பெட்ல ஜெயிச்சா உங்களுக்கு எவ்வளவு துட்டு கிடைக்கும்? அது வந்து ஒண்ணு இல்ல சார். நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன சார்? டேய், நீங்க சில்ற பசங்கடா. நான் ரிட்டையர்ட் மிலிட்டரி. இவன் ஏதோ சொல்ல வந்தான். அவ அவனை காலால் இட்டு தடுத்தா. அப்பயே நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்ட்டு. சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எவ்வளோ? அது வந்து 500,000. நீ போய் சொல்ற. நீ சொல்றது உண்மையா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ்டா இருந்திருப்பாங்க. ஆனா வெறப்பா இருந்தாங்க. உண்மையை சொல்லு சார். அதான் சொல்றாங்களே சார், 500,000.
நீ கத்தி பேசிட்டா உண்மையாயிடுமா சார்? தயவு செய்து பென் டிரைவ் கொடுத்துருங்க சார். இந்த வீடியோ வெளியில லீக் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? என் செக்யூரிட்டி சர்வீஸ்ல ரெபுடேஷனே போயிடும், கிளையன்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஏன் என் உயிருக்கே ஆபத்து இருக்கு, அட்லீஸ்ட் என் வேலையாவது போயிடும். இதுக்கெல்லாம் எனக்கு ஈடு வேணாமா சார்? சரி சார், நீங்களே கோட் பண்ணுங்க, எவ்வளவு வேணும்? வெயிட்டர், இன்னொரு கப் காஃபி. ஒன் மினிட், நாலு கப்பா கொடுங்க. குட், அதான் நானும் சொல்ல வந்தேன். ஷேர் இப்போ மூணு பேர் இல்லை, நாலு பேர் சார். என்ன, நான் அதான் தப்பா சொல்லிட்டேனா சார்? ஷேர்லாம் ஒத்து வராது சார். அப்போ ஒன் ஃபார் ஆல் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க, 25 லட்சம் கொடுத்துட்டு பென் டிரைவ் எடுத்துட்டு போயிடுங்க. சிம்பிள். சரி சார், 25 லட்சம் தரும், ஆனா முதல்ல அந்த பென் டிரைவ் கொடுத்துருங்க. இது கொண்டு போய் காமிச்சதா எங்களுக்கே காசு கிடைக்கும். நல்ல கதையே இருக்கு. இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃபே இந்த பென் டிரைவ் தான். உங்களை எப்படி நம்புறது? அதெல்லாம் வேலைக்காவது. இந்த கையில துட்டு, இந்த கையில பென் டிரைவ். சார் விளையாடுறதீங்க, அந்த பென் டிரைவ் கொடுங்க. இப்போ சொல்றேன்டா, 50 லட்சம்டா. 50 லட்சம் இருந்தா இந்த பக்கம் வாங்க, இல்லைன்னா நான் வேற மாதிரி நின்றேன். சார் என்ன காரியம் பண்ணிட்டே? சரி சார், தெரியாம பண்ணிட்டா சார், சாரி சார். சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். ஓகே சார், பாய். என்னதான்டா சொல்கிறான் அந்த செக்யூரிட்டி? அவன் 50 லட்சத்துக்கு குறைய மாட்டேன்றான்டா. இப்போ என்னதான்டா பண்ணுறது தெரியல. வேணும்னா நாம் ப்ராஸ்பர் கிட்டே 50 லட்சம் அட்வான்ஸாக கேட்டு பார்க்கலாமா? அப்படி ஏன் பணத்தை கலையணும்? ஆமாம், இந்த பெட்டில் ஜெயிக்க வேணாமா? ஜெயிப்போம், அவசரப்படாத. எனக்கு அவசரம் தான் தமிழ். என் ஆள் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இந்தியா வந்தால் வந்துடுவான், நானே பயந்துட்டு இருக்கேன். செக்யூரிட்டி கிட்ட இருந்து அந்த பென்ட்ரை திருடிடுவோம். டேய், நீங்கள் ரெண்டு பேருமே ஏன்டா இப்படி ஆகிட்டீங்க? திருடி தான் பணம் சம்பாதிக்கணும்னா அப்புறம் எதுக்கு படித்தோம்? இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? வேற கேஸை பார்ப்போம். மறுபடியுமா? இத்தனை ஸ்டோரியில் கிடைக்காத பேய் அடுத்த ஸ்டோரியில் அவள் கிடைக்க போகுது. ஹலோ, ப்ரூஃப் கிடைக்கலன்னு சொல்லாத. நம்ம போன ஒவ்வொரு கேஸுமே நெருக்கமாக போய் மிஸ் ஆயிருக்கு, பட் இந்த வாட்டி மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவோம். சரி, என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். சரி, நீ போய் ப்ராஸ்பர் கிட்டே அட்வான்ஸாக 50 லட்சம் கேட்டுப்பார். அவன் தர்றதுக்கு ஒத்துக்கிட்டான்னா அந்த காசு எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டி மூஞ்சியில் வீசி எறிஞ்சிட்டு பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட காமிச்சிடலாம். ஒருவேளை அவன் தரலன்னா தமிழ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கேஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி அதுவும் ஒத்து வரலன்னா நான் சொன்ன ஆப்ஷனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். பென் டிரைவ் செக்யூரிட்டிகிட்டேருந்து திருடுறோம், என்ன சொல்கிறீங்க? சரி, 50 லட்சம். ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப்பாக கொடு ப்ராஸ்பர். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ நீ அந்த தமிழ் பையன் பின்னாடி போயிட்ட. ஐ வாஸ் இக்னோர்ட். நானும் உங்கள் மூணு பேர்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொன்னப்பவும் ஐ வாஸ் இக்னோர். அப்புறம் எந்த உரிமையில் நீ என்கிட்ட பணத்தை கேட்குறேன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் கேட்குறேன் ப்ராஸ்பர். கம் சிட், கம். சரி, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி கேமராவில் பேய் இருக்குன்னு பக்காவாக பதிவாயிருக்கு, சாலிட் ப்ரூஃப். இந்த 50 லட்சம் இருந்தால் நீ கேட்ட ப்ரூஃப் உடனே கொண்டு வந்துடுவோம். அதாவது என்னை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்டயே காசு கேட்குறேன். இது என்னம்மா நியாயம்? அப்படி சொல்லாத ப்ராஸ்பர், நான் எப்படியாவது இந்த பெட்டில் ஜெயிச்சே ஆகணும். எனக்கு பணம் நிறைய தேவைப்படுது. அப்படியா? சரி, நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த விஷயங்கள் வந்து. சரி,
என்னாச்சு? அவ ஏதாவது தப்பா பேசானா? ராஸ்கல் அவனா? வேணாம் தமிழ், ப்ளீஸ். இந்த மேட்ச் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம். என் லவர் ஒரு ஃப்ரெண்ட மேரேஜ் அட்டெண்ட் பண்ண இந்தியா வந்திருக்கான். இந்த நேரத்தில் நீ வம்பு செஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுக்கு தானே அப்பவே சொன்ன அவங்க கிட்ட போய் நிக்காதீங்கன்னு கேட்டிங்களா? எனக்கு என்ன தெரியும் அவ இவ்ளோ சீப்பா இருப்பான்னு. மச்சி, அப்ப நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போலாம். வேற ஏதாவது கேஸ் இருந்தா பார்க்கலாம். நாளை காலையில இருந்து மறுபடியும் நம்ம வேட்டை ஆரம்பிக்கணும். ஹலோ ஜே, என்னாச்சு? ஆக்சிடென்டா? எங்க இருக்க நீ? எங்க இருக்கன்னு சொல்லு. ஷே ஷே ஷே, இந்த இடம்தான் சொன்னா? ஷே, கால் பண்ணி பாரு. இதுக்காக தெரியல. சரி, என் கூட வந்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சில இருந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ நான் அப்பவே சொன்னேன், கல்யாணத்தை செஞ்சல வச்சல ரிசப்ஷனா சென்னையில விடான்னு. கேட்டானா அவன்? ஏய் பார்ட்னர், நீ என்னமோ சென்னையில இருந்து செஞ்சி வரதுக்கே ஃபீல் பண்ற, நான் வரல மலேசியால இருந்து. டேய், உனையெல்லாம் எவன்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? கிஃப்ட் காசு போட்டவனே மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஓசியில வந்துட்டு வா ஒரு அவதாரு. ஏய், இனிமேட்டு எவனுக்கு கல்யாணம் இருந்தாலும் சொல்லிட்டேன், சென்னையில வைங்க, இல்ல அச்சி சா வச்சிருவேன். என் கல்யாணத்தெல்லாம் சென்னையில வைக்க முடியாது பார்ட்னர். ஏன்? சென்னையில தான் இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சது கண்ட நுமிச்சிடுவான். செக், உன் கல்யாணத்துக்குல அவன்டா வருவான். ஏய் பார்ட்னர், இது எப்போ எனக்கு தெரியாம? இந்த மேட்ரு உனக்கு தெரியாதா? இவன் கூப்பிட்டான்னு வச்சுக்கேன், இவன் ஆளு பாவி கள்ளக்காதலா? பார்ட்னர், காதல் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல் நட்டு எல்லாம் ஒண்ணுதான். அப்படிலாம் சொல்லாத, கள்ளக்காதலுங்கிறது பிரியாணி வெங்காய பிச்சடி மாதிரி மேட் பார் ரீச், அதுவே கள்ளக்காதலுங்கிறது ஹால்ஸ் மாதிரி போகுது. பார்ட்னர், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லியிருக்காங்க, எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஓ, அதான் நீ இன்னொருத்தனை போய் ஜாயின் பண்ணிட்டியா? பார்ட்னர், என்னாச்சு? டீ சாப்பிட்டு போயிடலாம். பார்ட்னர், வெறும் டீ மட்டும்தானா? உள்ள போண்டா டீ ரெண்டுமே இருக்கு, வாங்க. போண்டா டீ போர் பார்ட்னர். அடுத்தவன் போண்டா டீ. ஏய் பார்ட்னர், பார்ட்னர், நம்ம டீயே சாப்பிடலாம், வாங்க. பார்ட்னர், இந்த போண்டா டீ மட்டும் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சார், டிவிடி சார், ரெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் சார். என்னையா, எல்லாமே பார்த்த மூவிஸா இருக்கு. டீ கடையில் வாங்கின அந்த டிவிடி தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, லேட்டஸ்ட் ரிலீஸ் எல்லாமே இருக்கு சார். என்ன பார்ட்னர், ரொம்ப பிஸியா டிவிடி பார்த்துட்டு இருக்கீங்க. அதான்ப்பா, ரிலீஸே ஆகாத படம் இருக்கு பாக்குறியா? ரிலீஸே ஆகாத படமா? டயலாக் இருக்குமா? இது பாரு, இந்தா. நல்லா இருக்குமா இந்த படம்? ஓகேவா பார்ட்னர்?
மாப்பிள காரணி பாட்டு பொண்ணு ஏத்திப்போம் வேணா ரிஸ்க் நீங்க போட்டு இப்ப பாரு அந்த பொண்ணு தான் பேயா இருப்பா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல குடிக்கிறீங்க ஐ அம் ரமேஷ் ஹாய் ஐ அம் சுரேஷ் ஐ அம் முகேஷ் குளிப்பாங்கற கண்டிப்பா குளிப்பா பாரு நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம் தேங்க்ஸ் டேய் நம்ம வேணா ஃபார்வர்ட் பண்ணி அந்த குளிக்கிற சீனை பாப்போமா டேய் மூடிட்டு பாடுறா என்னடா பண்ற நீ தானே மூடிட்டு பாடுறானே லேடி பீப் ஓபன் பண்றா இவன் வேற என்ன பார்ட்னர் ஸ்லோ பண்றீங்க ஏதோ ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு நிக்குது ஏத்தி போமா ஐயோ நாட்டில் ஏற்கனவே எயிட் சேதிங் ஆயிடுச்சு பத்தா அதுக்கு ரெகுலராக இருக்கான் சொன்னீங்க போங்க வண்டி ஓட்டுறனா ஃப்ளைட் ஓட்டுறனா பைத்தியக்காரன் பார்ட்னர் இன்னொன்று கவனிச்சியா படத்தில் வர மாதிரி எந்த வண்டியும் நம்மளை சேஸ் பண்ணிட்டு வரல ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தான் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சு ஆமாம் பார்ட்னர் அதே மாதிரி சீன் கூட ஒரு படத்தில் வந்துச்சு டேய் என்னடா சொல்ல வரீங்க படத்தில் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு நடக்குதுன்றீங்களா டேய் இப்போ என்னன்ற முரளி இந்த டவுட்டே வேணாம் தயவு செஞ்சு வண்டி கொஞ்சம் ஓரம் கேட்டு ஆமாம் தொடடா பட்னர் டோர் ஓபன் ஆக மாதிரி பட்னர் டேய் ஜாம் ஆயிருக்கேன் நான் வரேன் தலை நான் பார்க்குறேன் என்னடா இது நீ ஓபன் ஆகல டேய் பட்னர் உங்க பாருங்க என்னடா இது பிளட் மாதிரி இருக்குல்ல ஆ
ஓடி போடா, வண்டி சொல்றது உன்னால நம்ப முடியாது. அது எப்படின்னு தெரியல சரி, ஆனா அதான் உண்மை. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிவிடி எடுக்க முடிஞ்சது. ஒருவேளை முன்னாடியே எடுத்திருந்தா எல்லாரும் பொழைச்சிருப்பாங்களோ என்னமோ. ஆனா நீ கவலைப்படாத சரி, அந்த டிவிடி எடுத்து போதச்சிட்டேன். முரளி சத்து கிடக்குறான் பத்தியா, அது பக்கத்துல தான் இருக்கு. நான் பெட்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கியாச்சு. இந்தியா வந்தது நானும் கூட சரி, ப்ளீஸ் கண்ட்ரோல். இல்ல தமிழ், இவ சொன்ன வண்டி பக்கத்துல எங்க தான் இருக்கணும். அது எங்க இருக்குன்னு பாப்போம். என் ஜெய் உயிர் விட்டதும் வீணா போக கூடாது. இன்னைக்கு ப்ரூஃப் கிடைச்சே தீரும். சரி நில்லு, உனக்கு பண்ண வேண்டிய கடைசி காரியங்கள் பாப்போம். அப்போ நீ வரமாட்ட. நீ வரலனாலும் சிங் வரலனாலும் நான் போறேன். சரி Sing!
நீ நில்லு, போவாத. சரி, நிக்காத, வா, போலாம். இவன் எப்படி இங்கே விட்டுட்டு போறது? நீங்க இந்த பெட்டை கட்டிக்கூடாதுன்னு தோன்ற தம்பி. இப்ப என்ன அடுத்து? நான் கட்டின பெட்ல இது வரைக்கும் நான் தானே ஜெயிச்சு கொண்டிருக்கேன். நம்ம சொத்து நம்ம கிட்ட தானே இருக்கு. இருந்தாலும் அங்கிள், உங்க வேலை முடிஞ்சதில்ல, அக்ரிமெண்ட் கிழிச்சாச்சு, இல்ல கிளம்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததை பத்தி வருத்தமே இல்லையா? இல்ல இல்லையா? என்ன மனுஷன் நீரு,
கோவத்தை உள்ள வச்சுக்காம வெளியே கொட்டுறீங்கல்ல. ஐ ரியலி லைக் இட். மனசு கேட்கல தம்பி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு கிளம்பிடுறேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸை பேய் அடிச்சு கொண்டதான் ஊரே பேசிக்கிறது. அதை நீங்களும் நம்புறாளான்னு தெரியணும். அப்படி நீங்களும் அதை நம்புறா பெட்ல அவ தானே ஜெயிச்சா மாதிரி. கியூரியாசிட்டி அது ஊர் உலகம் நம்புறது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு அவங்க ப்ரூஃப் கொண்டு வரல. அப்போ ஜெயிச்சது யாரு? நீங்க தான். நான் கிளம்புறேன் தம்பி.